வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். இன்றைக்கு இந்த கதை உங்களுக்கு பயனான வகையில் அமைந்திருக்கலாம், நம்ம சமுதாயத்துக்கு தேவையுள்ள ஒரு கதையாக இருக்கலாம். ஒரு பிள்ளை மகள் போயிட்டு அம்மா கிட்ட, இந்த அப்பாவுக்கு வியவஸ்தையே இல்லம்மா, நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், யார்கிட்ட பேசுறேன், என்ன சாப்பிட்றேன், எங்க போறேன், வரேன், இதை பாத்துக்கிட்டே இருக்கிறதா அவனோட வேலையா, நான் சின்ன பிள்ளைல்லம்மா, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னாங்களாம். அதற்கு அம்மா, ஏமா ஆத்திரப்படுற, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேல நிறைய அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு, நாங்க எதையுமே ஒரு காரணத்தோட தான் செய்வோம். உனக்கு சுதந்திரத்தை நாங்க கொடுத்திருக்கோமே, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரைதான் அது சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்ன மகள் அலட்சியம் செய்யாமல், போங்கம்மா உங்களுக்கும் வேற வேலை இல்ல, அவருக்கும் ஒரு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கதவை சாத்திட்டு படுத்துட்டாங்க. இப்படியே ஒரு வாரம் ஆச்சாங்க. அப்ப தந்தை மகளுடைய அரைக்கதவை தட்டி, வாமா மேல மாடியில போய் பட்டம் விடலாம் வரையா அப்படின்னு கேட்டாராம். மகளும் சந்தோஷத்தோட வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா. அங்க நிறைய பட்டங்கள் இருந்ததா, ஏதோ ஒரு பட்டத்தை எடுத்து அவங்க விட ஆரம்பிச்சாங்களா. அந்த பட்டம் மேலே பறக்க 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 அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா, அப்பா இந்த பட்டம் எப்படி பறக்குது பாருங்கப்பா, எவ்வளவு சுதந்திரமா இருக்குது, இந்த மாதிரியே மனித வாழ்க்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அப்பா சிரிச்சுக்கிட்டே அதை பாத்துக்கிட்டு இருந்தாரா. கொஞ்ச நேரத்துல பலத்த காற்று வீச ஆரம்பிச்சுதான், அந்த பலத்த காற்றில அந்த பட்டம் அங்கேயும் இங்கும் அப்படி அலை மோத ஆரம்பிச்சுதான். அந்த மகளுக்கே அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாமல், அப்பா 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 சீக்கிரம் என் பட்டத்தை பிடிங்கப்பா, பட்டத்தை பிடிங்க, கயிறு இழுங்க, கயிறு இழுங்க, இல்லன்னா பட்டம் பறந்துரும், இல்லன்னா பட்டம் பறந்துரும், வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் பத பதிப்போடு. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த கயிறை இழுக்கிற மாதிரி இழுத்து அப்படி விட்டுட்டாரான். விட்ட உடனே அந்த பட்டம் எங்கேயோ பறந்து அப்படியே திரிந்து அப்படியே விழுந்து வாழ்க்கையை முடிச்சிருச்சான். மகள் அதை பார்த்து, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, இந்த பட்டத்தோட கயிறை இழுத்து பிடிச்சிருந்தா ஒரு பட்டத்தை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா அப்பா சிரிச்சுக்கிட்டே, உனக்குதான் இழுத்து பிடிச்சா பிடிக்காதேம்மா அப்படின்னு மகளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சான். திரும்ப அவன் தந்தையை பார்த்தாங்களாம். அதுக்கு தந்தை, இவ்வளவு நேரமும் இந்த பட்டம் சுதந்திரமாக மேலே பறந்து கொண்டிருந்தது, அதற்கு காரணம் ஒரு கயிறு கட்டுப்பாட்டுக்குள் இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தது. இதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும், நீ நல்லா இருக்கணும், நீ அற்புதமாக வாழணும்னு உன்னுடைய வாழ்க்கை கயிற்றையும் இந்த பட்டம் போல நாங்கள் இழுத்துக் கொண்டிருந்தோம். இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இந்த கயிற்றை நாங்க கொஞ்சம் விட்டுட்டோம்னா அந்த பட்டம் பறந்தது போல உன் வாழ்க்கையும் பறந்து விடும் என்றத நீ மறந்துடாதம்மா. எங்களுக்கு உயிரானவள் நீ, நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். உன்னை வற்புறுத்தவோ உன்னை அள வைக்கிறதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களை பள்ளிக்கு அனுப்பிட்டு எப்ப வருவீங்க, எப்படி வருவீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு என்னாவது நடந்துருச்சா வரும் வழியில அப்படின்னு நாங்க பதப்பதைப்போடு ஒவ்வொரு பெற்றோர்களும் உழன்று கொண்டிருக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு புரியலையாமா அப்படின்னு அந்த தந்தை கேட்ட உடனே மகளுக்கு கண்கள் கலங்கி விட்டதாம். அப்போதுதான் அந்த மகள் வந்து உணர்ந்தாங்களாம், இந்த பட்டத்தை போலவே நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தந்தை தன்னுடைய வாழ்க்கை கயிற்று இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மகள் கொஞ்சம் உணர்ந்தாங்களாம். அதோடு அந்த தந்தை சொன்னாராம், இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குமா, அதுவும் பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வெளிவருது, அதுவும் பெண் பிள்ளைகள் சில நேரங்களில் பண்ணுகின்ற சில விஷயங்களை பார்க்கும்போது மனம் பதபதைக்கின்றது, யார் பெத்த பிள்ளையோ இப்படிலாம் பண்ணுதே, இதை அந்த பெற்றோர்கள் பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், இதை பார்த்தா அந்த பெற்றோர்கள் எப்படி உயிரோட இருப்பாங்க அப்படின்னு நான் சில நேரங்கள் நினைப்பது உண்டுமா, இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னையும் தள்ளிராதமா அப்படின்னு தந்தை கையெடுத்து கும்பிடும் போது அந்த மகளுக்கு உணர்ந்து ஓடி சென்று தந்தையை கட்டிக்கிட்டு, அப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா, இனிமேல் நான் தப்பான காரியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா, நல்லா படிச்சு உங்க பேரை நான் காப்பாத்துவோம்ப்பா அப்படின்னு அவங்க நம்பிக்கை ஓட்டினாங்களாம். இதை பார்த்துட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களே, பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்க அம்மா அப்பாவை தயவு செய்து உயிரோடு கொன்றாதீங்க. அவங்க நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து நீங்கள் சுற்று வட்டாரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, அதுல ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா உங்க பெற்றோர்களும் நல்லா இருப்பாங்க, இந்த பூமியும் நல்லா இருக்கும், நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும். ஒரு ஜான்சி ராணி, அன்னை தெரேசா, கல்பனா சாவ்லா இப்படி பல வீராங்கனைகளையும் பல மகத்தான பெண்களை பார்த்த பூமி இது. நீங்க அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படுங்க, தயவு செய்து கீழ்த்தரமான பேரை எடுத்துடாதீங்க. நீங்கள் நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள்.